பாதிபராசக்தியின் மறு உருவம் என கூச்சமே இல்லாமல் கூறிக்கொண்டு யூடியூப் சாமியாராக வலம் வரும் அன்னபூரணியின் அற்றா செட்டி மூன்றாவது கல்யாணத்தை நோக்கி சென்றிருப்பது நித்திக்கு இருக்கும் பெண் சீடர்கள் கூட்டத்திற்கே பயங்கர டஃப் கொடுத்திருக்கிறது. அள்ளி போட்ட காம்பாக்ட் பவுடர், அழிக்க முடியாத அளவுக்கு அரை டன் லிப்ஸ்டிக், கழுத்து நிறைய கவரிங் நகைகளை போட்டு நின்று கொண்டு அம்மனின் அவதாரம் என கூறிக்கொள்ளும் அன்னபூரணிக்கு மிகப்பெரிய அறிமுகமே அடுத்தவர் கணவரை அபகரித்தார் என்பதுதான். இப்படி ஒரு மோசமான வரலாற்றை வைத்திருக்கும் அன்னபூரணி அருள்வாக்கு என கண்ணை உருட்டி உருட்டி ஒரு கூட்டத்தை நம்ப வைத்து நாலு காசு பார்த்து தனக்குத்தானே சிலை வைத்து கோவிலே கட்டி முடித்தார். அசையாத சோஃபாவில் அமர்ந்து கொண்டு ஆடி ஆடி சீன் போடுவதும், சினிமாவில் வரும் அம்மன் கதாபாத்திரங்களை பார்த்து பார்த்து போஸ் கொடுத்து வீடியோ வெளியிடுவதும் தான் அன்னபூரணியின் அதிகபட்ச அருள்வாக்கு வழங்கும் செஷன். அன்னபூரணியிடம் ஆசிர்வாதம் வாங்க வரும் கூட்டத்தை விட அவர் அணியும் கலர் கலர் புடவைக்கும் ஆரி ஒர்க் பிளவுஸுக்கும் வரும் ஃபேன்ஸ் கூட்டம் தான் உண்மையில் அதிகம். பக்தர்கள் என கூறி கூடும் கூட்டத்தை தனது காலில் விழ வைத்தும் கத்தி கதறி கண்ணீர் விட வைத்தும் சக்தி வாய்ந்த அம்மனாக காட்டிக்கொண்ட அன்னபூரணியின் அடுத்த அவதாரம் தான் மூன்றாவது கல்யாண படலம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி என்றாலும் தனி ஒரு பெண்ணாக இருப்பதால் மீண்டும் திருமண வாழ்க்கையில் ஐக்கியமாக இருப்பதாக கூறியிருப்பதை கேட்டு அகிலத்தை காக்க வந்த ஆதிபரா சக்தி என பில்டப் கொடுக்கும் அம்மனுக்கே ஆண் துணை தேவையா என்ற கேள்விதான் எழுகிறது. மூன்றாவது கல்யாண படலத்தில் அடுத்த அவதார புருஷராக மாட்டியிருக்கும் நபரின் போட்டோவை வெளியிட்டிருக்கும் அன்னபூரணி இரண்டாவது திருமணம் நடைபெற்ற நவம்பர் 28ஆம் தேதி என்று மூன்றாவது திருமணமும் நடக்கும் என கூறியதோடு அமைதியாக போயிருந்தாலும் சரி அம்மனின் அடுத்த பரிணாமத்தில் பங்கேற்று பரிபூரண ஆசீர்வாதம் வாங்கி செல்லுங்கள் என தனது கல்யாண விழாவிற்கு அழைத்திருப்பதுதான் ஹைலைட். அப்படி கல்யாண விழாவிற்கு போனாலே விமோச்சனம் கிடைக்க இது என்ன மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமா என்ன? பக்தர்கள் துன்பத்தில் இருந்து விடுபட குடுக்கை வழி சொல்லும் அன்னபூரணி தனது துன்பத்தை சரி செய்ய வழி தெரியாமல் கல்யாண முடிவை எடுத்திருப்பதாக கூறுவது அம்மன் அவதாரம் எல்லாம் போலி என்பதை தெள்ள தெளிவாக விளக்குகிறது. ஒரு பெண் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்யலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் திருமணம் செய்யலாம், அதற்கு சட்டத்திலேயே எந்த தடையும் இல்லை. ஆனால் தாம் ஒரு அம்மனின் காவியம் என கதை கதையாக வாய்க்கு வந்தபடி அளந்துவிட்டு மூன்றாவது திருமணத்தை முச்சந்தி சிரிக்க அறிவிப்பு வெளியிடுவதை என்னவென்று சொல்வது? தொட்டதுக்கெல்லாம் கடவுளை இழிவுபடுத்தியதாக கிளம்பும் கூட்டம் எல்லாம் அன்னபூரணி நித்யானந்தா போன்றவர்களுக்கு எதிராக எதிர்ப்பை கூட காட்டாதது ஏன் என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. அன்னபூரணியின் போலி ஆன்மீக அட்ராசிட்டிக்கு முடிவு கட்ட அம்மனின் பாணியில் கைவிலங்கு போட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. கடவுளின் பெயரில் ஏமாற்றுவதாக அன்னபூரணிக்கு எதிராக கடைசியாக செய்தி வெளியிட்டதற்கு நியூஸ் தமிழுக்கு சாபம் விட்டு வீடியோ வெளியிட்டிருந்தார். தற்போதும் அதே மாதிரியான வீடியோவிற்காக காத்திருக்கிறது நியூஸ் தமிழ் குழு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.